ஹாய், வெல்கம் டு ஹெல்த்தி ஹோம் மேட் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபுட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் இருக்கிற எம்பையர் ரெஸ்டாரண்ட்டில் தான் அந்த ஃபுட் ரிவ்யூ வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த எம்பையர் ரெஸ்டாரண்ட்டோட ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, பிரெஞ்ச் பஃபெட். அதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு பஃபெட் இருக்கும். அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதோடய ரேட்டு பார்த்திங்கன்னா, நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, வெறும் 200 ரூபா தான். மண்டே டு ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து 230 ரூபா. இந்த 200 ரூபாய்க்கும் 230 ரூபாய்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்திங்கன்னா, அந்த 200 ரூபாயில் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரூட் சாலடோ இல்லை வந்துட்டு ஐஸ்கிரீமோ கொடுக்க மாட்டாங்க. இந்த 230 ரூபாயில் வந்துட்டு சாட்டர்டே அண்ட் சண்டே அன்னைக்கு மட்டும்தான் இது வந்து அவங்க கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரூட் பவுலும் ஐஸ்கிரீமும் ஏதோ ஒன்று நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இதுதான் வந்து டிஃப்ரென்ஸு, மற்றபடி வந்து ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஃப்ரூட் சாலட் கொடுக்குற இடம், ஐஸ்கிரீம் ஃப்ரூட் சாலட் இந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு எல்லா ஃப்ரூட்ஸும் இருக்குது. நீங்கள் எந்த ஃப்ரூட் வந்து வேணும்னு கேட்குறீங்களோ அந்த ஃப்ரூட்ஸை வந்து ஃப்ரூட் சாலடாக உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க. இப்போ பார்த்துட்ருக்கிறது மெயின் டிஷ்ஷு. இதில் பார்த்திங்கன்னா வந்து இது ஃபுல்லாக வந்து வெஜ்ஜு, ஸ்வீட்டு, ஆலூ மஞ்சூரியன் இருக்குது. பார்த்திங்கன்னா ரைத்தா வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே தீர தீர வந்து அப்படியே ஃபில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பொரியல் வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரசம் இருக்குது, சாம்பார் இருக்குது, விச் கறி இருக்குது, தால் ஃப்ரை பாருங்கள், தால் ஃப்ரை வச்சுருக்காங்க, ஒரு கர்ட் ரைஸு, தயிர் சாதத்தை எல்லாம் தாளித்து எல்லாம் இது பண்ணி அப்படியே வச்சுருக்காங்க. சாலட் வந்து இருந்துச்சு, தீந்துருச்சு, இப்போ மறுபடியும் ரீஃபில் பண்ணுவாங்க. இப்போ இது எல்லாமே வந்து நான்வெஜ் சைடில். எக் மசாலா இது நல்லா இருந்தது, டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. பட்டர் சிக்கன் இது அவ்வளோ வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப வந்து மோசம் சொல்ல முடியாது, பட் வந்து ஓகே, நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு வந்து 100% நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியல, எனக்கு பிடிக்கல, பட் சிலருக்கு வந்து அது பிடிக்காது. ஸ்வீட் கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி இருந்துச்சு. ஒயிட் ரைஸ் இருந்துச்சு, இது ஜீரா ரைஸு. பிரியாணி சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஜீரக சம்பாவை செஞ்சுருந்தாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்து காயின் பரோட்டா, நல்லா வந்து சாஃப்டாக இருந்துச்சு. உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இது பெப்பர் சிக்கனோட கிரேவியோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா தந்தூரி ரோட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் சிக்கன். இது வந்து மேலே ட்ரையாக இருந்துச்சு, பட் உள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அந்த குழம்போடு வந்துட்டு அந்த காயின் பரோட்டாவை தொட்டு சாப்பிட்டோம், வேறு லெவலில் இருந்துச்சு, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கபாப்பு. இதை சொல்லவே வேண்டாம், பெப்பர் சிக்கனும் கபாப்பும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு விஜ் சூப்பு வச்சுருந்தாங்க, இது வந்து விஜ் சூப்பு. இது வந்து நான்வெஜ் சிக்கன் சூப்பு. பார்த்திங்கன்னா வந்துட்டு ஓகே, ஓரளவுக்கு தான் இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெப்சி அப்படிங்கிற மாதிரி சண்டே வந்து கொடுத்துட்ருந்தாங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும், தீர தீர ரீஃபில் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இது எல்லா ஐட்டமும் சேர்ந்து உங்களுக்கு வந்து 230 ரூபா தான் ஒரு ஆளுக்கு. இங்கே பார்த்திங்கன்னா எல்லாம் பேச்சுலர்ஸ் தான் வந்து நிறைய சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அல்லக்காட்டு, நம்மளாக வந்துட்டு புக் பண்ணி என்ன வேணுமோ அதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறது. இந்த சைட் பார்த்திங்கன்னா எல்லாமே பஃபே. நீங்கள் 250 ரூபா வந்து பே பண்ணிவிட்டு கீழே பே பண்ணிவிட்டு அந்த பில்லை கொண்டு வந்து இங்கே ஒருத்தர் நின்றுருப்பார், அந்த வந்துட்டு நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா அவர் வந்து என்ன பண்ணுவார்னா அதை வாங்கிட்டு உங்களுக்கு ஒரு பிளேட்டு கொடுப்பாரு. நீங்கள் வந்து அப்படியே அது உங்களுக்கு வயிறு ஃபுல்லாகிற வரை சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு சந்தோஷமாக போகலாம். 230 ரூபாய்க்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து எவ்வளோ ஐட்டம் கிடைக்குது அப்படின்னா வந்து அது நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. பிரியாணியெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு, அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து யாரும் கொடுக்குறாங்கன்னா வந்து ரொம்ப பெரிய விஷயந்தான். இதில் வந்துட்டு நீங்கள் யாராவது பெங்களூரில் இருந்தீங்கன்னா, பேச்சுலர்ஸ் யாராவது பெங்களூர் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து சாப்பிடுங்க. சண்டேயெல்லாம் வந்துட்டு நல்லா ஒரு 11 o'clock வரை தூங்கி எழுந்திரிச்சிட்டு 11 o'clock மேலே வந்துட்டு நல்லா ஒரு புடி பிடிச்சிட்டு போங்க. எங்கே எம்பையர் இருந்தாலும் எல்லா எம்பையருக்கும் வந்துட்டு ஒரே இது தான். இதுதான் வந்து பாருங்கள் பான், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வகையாக டிஃப்ரெண்ட் இதில் வந்துட்டு பான் வந்து இங்கே கிடைக்கிது. குட்டி குட்டி குழந்தைகள்லாம் வர்றாங்க, ரொம்ப ரொம்ப விரும்பி விரும்பி இதை வாங்கி சாப்பிட்றாங்க. சாக்லேட்டு அது, ஸ்ட்ராபெரி அது இதுன்னு நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க.
பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்தது பானை. பட் வந்து இது வந்து நீங்கள் செப்பரேட்டாக காசு கொடுத்து தான் வாங்கி சாப்பிடணும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது நல்லா வர்த்து. 200 ருபீஸுக்கு வந்து உங்களுக்கு இவ்வளோ ஐட்டம் வந்து கிடைக்குது அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. ஆக்சுவலி உங்களுக்கு நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணிங்கனாலோ இல்லை வந்துட்டு ஒரு கெபாப் ஆர்டர் பண்ணிங்கனாலோ 250-300 இந்த மாதிரி ரேஞ்சில் தான் வரும். உங்களுக்கு கிரேவி, பிரியாணி அண்ட் கபாப் அண்ட் தென் சிக்கன், பெப்பர் சிக்கன் இதெல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 200 ருபீஸில் உங்களுக்கு கிடைக்குதுன்னா ரொம்ப 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 சீப். அதுவும் டேஸ்ட்டும் பார்த்திங்கனாலும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்து பெங்களூரில் எம்பையரில் வந்து இந்த 200 ருபீஸில் வந்து இந்த பஃபெட் கிடைக்கு. ஆனால் வந்து சென்னையில் வந்து இந்த ரேட்டில் வந்து உங்களுக்கு எம்பையர் ஹோட்டலில் வந்து கிடைக்குதா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. நீங்கள் ஒரு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து ஹெல்த்தி ஹோம்மேட் குக்கிங்கை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.